பட்டிகளை பத்தி நம்ம பாக்குறோம். ஆவையும் ஆவையும் பாக்குறோம். ஆ குரில், ஆ நெடில், இந்த ரெண்டையும் நம்ம இப்ப பாக்க போறோம். வாங்க பாடத்துக்கு போலாம். ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். ஆல என்னென்ன எழுத்து தொடங்குது பாக்கலாமா? நான் சொல்ல சொல்ல என் கூடையே சேர்ந்து சொல்றீங்களா? ஆ அம்மா, ஆ அம்மா, ஆ அப்பா, ஆ அப்பா, ஆ அனில், விரல் வச்சு சொல்லணும் சரிங்களா? ஆ அனில், ஆ அம்மி, ஆ அம்மி. மேல இந்த ரவுண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல இது என்ன எழுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அங்க எழுத போறோம். ஆ சரிங்களா? நெக்ஸ்ட், அடுத்தது ஆ அறிவோம். கீழே பாருங்க, ஆ அறிவோம். இப்ப நம்மளே விரல் வச்சு சொல்லலாம். இங்க பாருங்க, அம்மா ஒரு குழந்தை வச்சிட்டு இருக்காங்க, அது கீழே என்ன எழுத்துருக்கு? ஆ இம் மா, அம்மா. இரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, அம்மா. அடுத்தது பாருங்க, ஆ ரி சி, அரிசி. ஆ ரி சி, அரிசி. ஒரு ஒரு எழுத்துலயும் விரல்களை வச்சு கரெக்டா உச்சரிப்பு பிழை இல்லாம பேசணும். அடுத்தது பாருங்க, அப்பளம் இருக்கு, எங்க இருக்கு அப்பளம் கண்டுபிடிங்க. அப்பளம் பாருங்க, ஆ வெரி குட். ஆ இப் ப ல இம், அப்பளம். இன்னொரு வாட்டி வாசிக்கவா, ஆ இப் ப ல இம், அப்பளம். அப்பளத்துக்குள்ள யார் இருக்கா பாருங்க, அனில். ஆ நீ இல், அனில். ஆ நீ இல், அனில். அனிலுக்கு கீழே யார் இருக்கா பாருங்க, அல்லி. ஆ இல் லி, அல்லி. இன்னொருட்டு சொல்லவா, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஆ இல் லி, அல்லி. அல்லிக்கு பக்கத்துல பாருங்க, அலைபேசி. நம்ம போன் சொல்வோம்ல, அதுக்கு பேர் என்னது? அலைபேசி. ஆ லை பே சி, அலைபேசி. ஆ லை, அலை பே சி, அலைபேசி. அலைபேசிக்கு அடுத்தது யார் இருக்கா பாருங்க, அண்ணம். ஆ இன் ந இம், அண்ணம். ஆ இன் ந இம், அண்ணம். எல்லாரும் எழுத்து கூட்டி இந்த வார்த்தைகளை சொல்லி பார்க்கணும். அடுத்தது கீழே, அடுத்தது சொல்லி பார்த்து இணைப்போம். அதுக்கு போலாமா இப்ப நாம? வாங்க என் கூட சேர்ந்து இணைக்கலாமா? இங்க பாருங்க, ஆ அடுப்பு, இணைச்சிருக்காங்களா? இப்ப நம்ம எதுக்கு இணைக்க போறோம்? அம்மி, ஆக்கு வரும்ல அம்மி. ஆ அம்பு, ஆ அருவி, ஆ அருவி வரும். இலை வருமா? இலை வராது. அடுத்தது வேற என்ன இருக்கு பாருங்க, கொக்கு வருமா? ஆள கொக்கு ஆரம்பிக்காது. அரிசி, அரிசி வரும்ல கரெக்ட். அடுத்தது எலி வருமா? எலி வராது. அப்போ ஆ அம்மி, ஆ அடுப்பு, ஆ அரிசி, ஆ அருவி, ஆ அம்பு, இந்த அஞ்சும் ஆசு வரும். கொக்கு வராது, இலை வராது, எலி வராது. அடுத்த பக்கத்துக்கு போலாமா? வாங்க ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம். இது நீங்க வீட்டுல ஆ எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுல வண்ணம் தீட்டுங்க. என்ன வண்ணம் உங்களுக்கு பிடிக்குமோ, அந்த ஜோக்கருக்கு என்ன வண்ணம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை கண்டுபிடிச்சு ஆ எங்கெங்க இருக்கோ அங்க நீங்க வண்ணம் தீட்டுங்க. அடுத்ததுக்கு போலாம், வட்டமிடு. வட்டமிடு நான் சொல்ல சொல்ல நீங்களும் கூட சொல்லுங்க. அழகு, அதாவது இன்னொன்னு கவனிங்க, வட்டமிடுவேன். இதுல வந்து ஆ எங்கெங்க ஆ உச்சரிப்பு உள்ள எழுத்துக்கள் எங்கெங்க இருக்கு? அழகு, அருவி, அன்பு, அப்பளம், அம்மா. கண்டுபிடிச்சிங்களா? எல்லா வார்த்தையும் உச்சரிப்போட சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் ஒரு 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 ஒண்ணு ஒண்ணு நான் சொல்ல சொல்ல என் கூட நீங்களும் சொல்லுங்க. அழகு, அழகு, அழகு,
அடுத்தது பாருங்க படம் படயம் படம் அருவி ஆருவி அருவி மரம் மரயம் மரம் இலை 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 அன்று ஆ இன்பு அன்பு பாப்பா பா இப்பா பாப்பா இங்கே அதிகமா சவுண்ட் வருது பாத்தீங்களா பா இப்பா பாப்பா அடுத்து பாருங்க இனிப்பு ஈ நீ இப்பு இனிப்பு அடுத்து பாருங்க அப்பளம் ஆ இப்பலம் அப்பளம் கடைசியா யார் இருக்கா பாருங்க அம்மா ஆ இம்மா அம்மா இதை நீங்களே எங்கெங்க ஆ எழுத்து முதல்ல தொடங்குதுன்னு பார்த்து அதுக்கு கீழே கோடு போடணும் அடுத்தது கீழே யார் இருக்கா பாருங்க ஒரு சின்ன கதை இருக்கு அந்த கதையை இப்ப நம்ம பார்க்க போலாமா அன்பான சிங்கம் அந்த கதையை நான் இப்ப வாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் கேளுங்க அன்பான சிங்கம் கதையோட தலைப்பு அன்பான சிங்கம் அது ஓர் அடர்ந்த காடு எங்கெங்க புல்ஸ்டாப் வருதோ அங்க நிறுத்திட்டு அடுத்த லைனை நம்ம வாசிக்கணும் அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது அது மிகவும் அன்பானது குகையிலிருந்து வெளியே வந்தது ஒரு பேரா முடிஞ்சிருச்சு அடுத்தது கீழே போலாம் அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது சிங்கம் அணிலின் அருகில் சென்றது அணில் பயந்து நடுங்கியது நம்ம கூட சிங்கத்தை பார்த்தா பயப்படுவோம்ல அணில் பார்த்தவன பயந்துருச்சான் சிங்கத்தை சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது அணில் அன்புடன் நன்றி கூறியது பாருங்க சிங்கம் அணில சாகடிக்காம அதுக்கு ஒரு பழத்தை எடுத்து வந்து கொடுத்துச்சாம் அணிலும் சிங்கமும் நண்பர்கள் ஆயிட்டாங்களாம் அன்பான சிங்கம் தானே அடுத்த வகுப்புல ஆ நெடில் ஆ அதை பத்தி பார்க்கலாம் நன்றி.